இன்றைக்கி நம்ம மீன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி அமைகிறது. ஜூன் மாதத்தில் கிரக நிலையின் அமைப்பு காரணமாக திடீர் கோடீஸ்வரர் செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் என்னென்ன கிரக நிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன, எதிர்பாராத விதத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கின்றது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு மாறுதலும் முன்னேற்றமும் அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைகின்றது. ஏனென்றால் கிரக நிலையோட அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மீனராசிக்காரர்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அமைப்பு என்பது மிக வலுவாக இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றாருங்க. எனவே எண்ணிலடங்காத நன்மைகள் குடும்ப ரீதியாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மீனராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியோட அதிபதியான குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது திருமணம், குழந்தை பாக்கியம் உட்பட பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான ஏற்றதொரு மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைகின்றது. மேலும் நீங்கள் திட்டமிட்டபடியே காரிய வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் பொருளாதார ரீதியாக சிறந்த முன்னேற்றமும் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கின்றாருங்க. கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்து வெளிவருவதற்கான ஒரு நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றார் ராசியோட அதிபதியான குரு பகவான். எனவே ராசியோட அதிபதியான குரு பகவானிடமிருந்து அமோகமான ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைகின்றது. தொழில்துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, அரசியல்துறை என அனைத்து விதமான துறைகளிலுமே பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறுவதற்காக நீங்கள் நினைத்த பல புதிய வாய்ப்புகள் தங்கு தடையில்லாமல் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் வழியும் உருவாகிறது என்பதை தனஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றார். எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றது. உங்களுடைய சிறு முயற்சி நிச்சயமாக இந்த ஜூன் மாதத்தில் தேவை. அப்படி சிறு முயற்சி செய்கின்றவர்களுக்கு கூட நிரந்தர வேலைவாய்ப்பு, அரசு வேலைவாய்ப்பு, புதிய தொழில் துவங்கக்கூடிய ஒரு யோகம், தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோகம் போன்ற அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைகின்றது. ஏனென்றால் மிக வலிமை வாய்ந்த சனி பகவானுடைய அமைப்பை பொறுத்தவரைக்கும் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் கூட அவர் வக்ரகதியில் திரும்புகின்றாருங்க ஜூன் மாதம் 27ஆம் தேதிக்கு பிறகு. எனவே லாபஸ்தானத்தில் குறிய ஒரு உன்னதமான பலனை கொடுக்கப் போகின்றார். முழுமையாக 7.5 சனியை எப்போது துவங்குகிறது என்று பார்த்தால் டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து தான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு முழுமையாக 7.5 சனி துவங்குகின்றது. தற்போது அவர் மீண்டும் லாபஸ்தானத்தை நோக்கி பயணிக்கப் போகின்றாருங்க. அதனுடைய பலனை நிச்சயமாக இந்த ஜூன் மாதத்தில் மிக அதீதமாக பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றார். நிரந்தர வேலைவாய்ப்பான அரசு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தும் தவறவிட்டவர்களுக்கு நிச்சயமாக இனி வரக்கூடிய சில மாதங்களில் அதற்கான ஒரு யோக பலன்கள் கிடைக்க இருக்கின்றது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, அரசியல் துறை, கலைத்துறை என அனைத்து விதமான பணிகளிலும் சரி பகவானுடைய அமைப்பு என்பது லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கப் போவதால் எதிர்பாராத அதிரடியான மாற்றங்கள் நடைபெற இருக்குதுங்க. அதை இந்த ஜூன் மாதத்தில் இருந்து முழுமையாக மீனராசிக்காரர்கள் பெற முடியும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். ஏனென்றால் 7.5 சனி மிக விரைவில் ஆலமிக்கப் போகின்றது. அதாவது முழுமையாக 7.5 சனி துவங்கப் போகின்றது. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணங்களை, இந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மீண்டும் லாபஸ்தானத்திற்குரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றாருங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விட வேண்டாம். உடனடியாக ஜூன் மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் வெற்றியை உருவாக்கி கொடுப்பார்கள். அதேபோல் அலைச்சலோ சிரமமும் இல்லாமல் சனி பகவான் இந்த 2 முக்கிய கிரகங்களுமே அற்புதமான ஒரு அமைப்பில் மீனராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கின்றன. நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவினுடைய அமைப்பு என்பது பெரும்பாலும் சாதகமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மையாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ராகு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார். பல்வேறு விதமான குழப்பங்களை தன ரீதியாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஏற்படுத்துவாருங்க. இருந்தாலும் கூட பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல குரு பகவானோடு இணைந்து சஞ்சரிப்பதன் காரணமாக ராகுவிடமிருந்து தற்போதைக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படாது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றார். குரு பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்கும் வரை ராகுவால் எந்த விதமான ஒரு சிரமத்தையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இல்லை என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றாருங்க. அதே சமயம் கேதுவினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார் கேது. அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்மறையான சிந்தனைகளும் கற்பனையான கவலைகளும் சற்று தலைத்தூக்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. எனவே எதிர்மறையான சிந்தனைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் போன்ற அனைத்தையுமே எதிர்கொள்ளும்போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. ஏனென்றால் ஒரு செயலை செய்வதற்கு முன் அந்த செயலை குறித்த எதிர்மறையான சிந்தனைகளை அந்த செயலை முடக்கி விடுவதற்கான ஒரு வாய்ப்பு மிக அதீதமாக உருவாகின்றது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் கேது இருக்கின்றார்.
கேது பின்னோக்கி நகர்ந்து ஏழாம் இடத்தை நோக்கி நகர்கின்றாருங்க. எனவே சில மாற்றங்கள் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஜூன் மாதத்தில் இருக்கின்றது. இருந்தாலும் கேதுவினுடைய அமைப்பு காரணமாக சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். மேலும் செவ்வாயுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்த பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்துல நீச்ச நிலையில் சஞ்சரிக்கின்றாருங்க. பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏதும் இல்லை. அவருடன் இணைந்து சுக்கிரனும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கின்றாருங்க. சுக்கிரனும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதன் காரணமாக சுக்கிர மங்கள யோகமானது உருவாகி இருக்கின்றது. பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறும். சொந்தமாக நிலம் வாங்குதல், வீடு வாங்குதல், பணி நிலம் அமைத்தல், விவசாய நிலம் வாங்குவதற்கான ஒரு முதன்மையான யோக பலன்கள் என்பது முன்னராசியக்காரர்களுக்கு மிக அதீதமாக கிடைக்க இருக்கின்றது. விவசாயத்துறை ரீதியாக சாதனை புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு ஒரு உகந்த மாதமாக இந்த ஜூன் மாதம் அமைகின்றது. இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் திட்டமிட்ட அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று பல மடங்கு லாபம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உறுதிப்படுத்துகின்றன. சுக்கிரன் செவ்வாய் இணைவு காரணமாக அதிரடியான பல மாற்றங்கள் ஜூன் மாதத்தில் நன்மை தரக்கூடிய வகையில் அமையப்போகின்றது. குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி, வெளிவட்டாரம், உறவு முறைகள் என எதுவாக இருந்தாலும் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் உருவாகி இருக்கின்றது. புதனுடைய அமைப்பை பொறுத்தவரைக்கும் புதன் 3-6 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் பொழுது அபரி விதமான ஒரு அறிவாற்றலை கொடுப்பார். எந்த விதமான ஒரு சிரமமான ஒரு காரியங்களாக இருந்தாலும் கூட அந்த காரியத்தை கனகச்சிதமாக முடித்து காரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான அருளினை கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு இடமான 3-ஆம் இடத்துல புதன் சஞ்சரிக்கின்றார். 3-ஆம் இடத்துல புதன் சஞ்சரிப்பது என்பது அமோகமான வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. மீனராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமாக இருக்கின்றது. அதில் புதன் வலுவாக சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பல அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கூட சாதகமாக மாற்றிக்கொண்டு பூர்வீக சொத்துக்கள், பாக பிரிவினை போன்றவற்றில் சிறந்த முன்னேற்றம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கின்றாருங்க புதன். நீங்கள் நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வு எதிர்கொள்ளும் போது அவற்றை வெற்றி பெறுவதற்கான ஒரு அறிவாற்றலும் மீனராசிக்காரர்களுக்கு கொடுக்கின்றாருங்க புதன். புதனுடைய அமைப்பு காரணமாக நல்லதொரு மாற்றம் ஜூன் மாதத்திலிருந்து நிகழ இருக்கின்றது. சூரியனுடைய அமைப்பை பொறுத்தவரைக்கும் 3 மற்றும் 4 இடத்தில் சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. சூரியன் 3-ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது முட்டுக்கட்டையிட்ட பல காரியங்கள் உங்களுக்கு தற்போது விரைவாக நடந்து முடிவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கின்றது. அடுத்த ஆசிரம ஸ்தானத்திற்கு சென்றாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகின்றார். இருந்தாலும் சூரியன் அவ்வப்போது சில சிரமத்தை ஏற்படுத்தலாம். உடல் சார்ந்த விஷயங்களிலும் விரயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் தனமாக பார்க்கப்படுகின்றது. மேலும் சந்திரனுடைய அமைப்பை பொறுத்தவரைக்கும் 2 தினங்கள் ஜென்ம ராசியிலும் 2 தினங்கள் அஷ்டம ஸ்தானத்திலும் சஞ்சரிக்கின்றாருங்க. சந்திரன் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது கூட பெரிய அளவிற்கு சிரமம் வராது. ஆனால் அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கிரக நிலைகள் 2.5 தினங்களில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை. ஏனென்றால் இந்த தினங்களில் சில தவறான முடிவுகள் எடுப்பது, கருத்து வேறுபாடு, மன வருத்தம் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. எனவே சந்திராஷ்டம தினங்களில் கையாளும் போது மட்டும் மீனராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதல் கவனமும் பொறுமையும் மிக அதிகமாக தேவைப்படுகின்றது. மற்ற அனைத்துமே மிக சாதகமாக இருக்கின்றது. இப்படி நவகிரகங்களின் அமைப்பும் ஜூன் மாதத்தில் அமைந்திருக்கின்றது. மிக அதீத நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்று பார்த்தால், ராசியோட அதிபதியான குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது என்பது, சனி பகவான் வக்ரகதியில் திரும்புவது என்பது, செவ்வாய் சுக்கரன் இணைவு மற்றும் புதன் 3-ஆம் இட சஞ்சார நிலை போன்ற அனைத்து கிரக நிலைகளோட அமைப்பும் திடீர் கோடீஸ்வர வாய்ப்பையும் செல்வ செழிப்பையும் அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உறுதிப்படுத்துகின்றது. இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். மேலும் நல்லதெல்லாம் குலதெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு சிலையும் தொடங்குங்க. இந்த வீடியோ